Hi students, so in our class, we have Fourier sine and cosine transforms topic. We have a problem. Okay, so, problem is find the Fourier sine transform for f of x equal to e power minus ax by x, and hence find Fourier sine transform of e power minus ax minus e power minus bx by x. Okay, so, the f of x equal to e power minus ax by x in the function. Fourier sine transform find பண்ண சொல்லிருக்காங்க ஓகேவா சோ அதுக்கு அப்புறம் அந்த ஆன்சர்ல இருந்து சோ இந்த ஃபங்ஷன் e power minus ax minus e power minus bx by x ங்கற இந்த ஃபங்ஷனுக்கு ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க ஓகேவா சோ இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் நம்ம கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு பாத்துறோம் ஓகேவா சோ அந்த ப்ராப்ளத்தோட ப்ரூஃப் வந்து நம்ம போன வீடியோல தான் பார்த்தோம் ஓகேவா சோ அதே மாதிரி தான் இந்த ப்ராப்ளம் பண்ண போறோம் ஓகேவா சோ அது கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் இது சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஓகேவா சோ இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த ஃபங்ஷன் f(x) க்கு ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் பண்ண போறோம் சோ as usual என்ன பண்ணிக்கலாம் அப்படினா ஃபார்முலா எடுத்துக்கலாம் சரியா ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f(x) இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 பை பை இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி ஃபங்ஷன் பாத்தீங்கன்னா f(x) sin ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறதுனால sin sx dx ஓகேவா சோ இதுதான் ஒரு ஃபங்ஷன் f(x) க்கு ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் பண்ணக்கூடிய ஃபார்முலா ஓகே சோ இந்த ஃபார்முலா என்ன பண்ண போறோம் அப்படினா ஃபங்ஷனை லிமிட்டையும் ரீப்ளேஸ் பண்ண போறேன் ஓகேவா சோ தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 பை பை இன்டகிரேஷன் லிமிட் பாத்தீங்கன்னா ஃபங்ஷன்ல லிமிட் மென்ஷன் பண்ணல சோ மென்ஷன் பண்ணலனா இந்த ரிலேஷன்ல ஃபார்முலால உள்ள லிமிட் நம்ம அத யூஸ் பண்ணிக்க வேண்டியதா சோ இன்டெகிரல் 0 டு இன்ஃபினிட்டி f(x) ங்கிறது e பவர் minus ax by x into sin sx dx ஓகே சோ இப்போ இந்த இன்டகிரேஷன் அப்ளை பண்ணோம் அப்படினா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் பட் இந்த இன்டகிரேஷன் உள்ள டம்ஸ் என்னன்னு பாருங்க e -ax / x sin sx னு மூணு டம் இருக்கா சோ இன்டகிரல் 0 டு இன்ஃபினிட்டி e -ax sin dx னு ஒரு ஃபார்முலா உண்டு ஓகேவா சப்போஸ் இந்த x மட்டும் இல்லனா நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா ஆன்சர் கிடைச்சிரும் பட் இங்க இந்த x இருக்கு சோ அதனால அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது சோ இந்த x ஐ எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு ஆன்சர் ஈஸியா கொண்டு வந்துடலாம் சோ எப்படி இந்த x எலிமினேட் பண்றது எப்படி கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் வொர்க் அவுட் பண்ணுமோ அதே மாதிரி தான் ஓகேவா அந்த sin ல உள்ள இந்த sx டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும் s பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன் அப்படினா s1 ஆயிரும் x வரும் அந்த x ஐ கேன்சல் பண்ணிக்கலாம் சோ அப்ப ரெண்டு சைடு என்ன பண்ண போறேன் டிஃபரன்ஷியேஷன் பண்ண போறேன் வித் ரெஸ்பெக்ட் டு s ஓகேவா சோ அப்ப டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு s ஆன் போத் சைட்ஸ் ஓகேவா சோ அப்ப ரெண்டு சைடு டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும் லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா d / ds ஆஃப் அங்க என்ன இருக்கு f s ஆஃப் f of x that is equal to right side la d by ds of so root of 2 by pi integral 0 to infinity e power minus ax by x into sin sx dx ஓகே சோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் சோ அத ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் இருக்கு ரெண்டாவது டிஃபரன்ஷியேஷன் இருக்கா சோ என்ன பண்ணீங்க இத பொறுத்த வரைக்கும் இது சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 பை பை இன்டகிரல் 0 டு இன்ஃபினிட்டி டிஃபரன்ஷியேஷன் உள்ள மூவ் பண்றேன் உள்ள மூவ் பண்ணும்போது ரெண்டு வேரியபிள் s உம் இருக்கு x உம் இருக்கு சோ அதனால இந்த டிஃபரன்ஷியேஷன் நான் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் நோட்டேஷனா மாத்திக்கணும் சரியா டோ பை டோ s ஆஃப் e பவர் மைனஸ் ax பை x இன்டு sin sx னு எழுதிக்கணும் ஓகேவா dx So that is equal to root of 2 by pi integral 0 to infinity. Okay, va? So ipo differentiation with respect to s illa. So inge s illa idha mattum dhaan s irukke. So appo enna pandren? E power minus ax by x in the term appadi eduthe sin differentiate panna enna cos. Appo sin sx na cos sx into the angle sx s porthu pandra appo s1 ayirum enna varum? X varum. Then dx. Appo the x ayum cancel pannikalam. So remaining enna irukke? ரூட் ஆஃப் 2 பை பை இன்டெகிரல் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு காஸ் எஸ்எக்ஸ் டிஎக்ஸ் ஸோ இந்த இன்டெகிரேஷனோட வேல்யூ நமக்கு தெரியும் ஓகேவா ஸோ என்ன இன்டெகிரல் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு காஸ் இருந்துச்சுன்னா ஏ பை ஏ ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் சோ உங்க a ஓட வேல்யூ ஸ்மால் a and b ஓட வேல்யூ என்ன s ஓகே சோ அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா என்ன கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு √ 2 பை பை இன்டு சோ a பை a ஸ்கொயர் பிளஸ் s ஸ்கொயர் ஓகேவா சோ லெஃப்ட் சைடுல என்ன பாத்தீனா d பை ds ஆஃப் ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப்
f of x. Okay, so we have the Fourier sine transform of f of x. But then we have d by ds. Okay. So upon the d by ds eliminate, integrate with respect to s. Okay, so the differentiation with respect to s, integration with respect to s, cancel. So upon the s, integrate. So integrate with respect to s on both sides. So we have to left side differentiation integration cancel. So we have to fs of f of x is equal to right side constant of real root of 2 by pi and integral a by a square plus s square ds. Okay, so if the integration the value in the answer kundan the law. Okay, so in the integration, so integral a by a square plus x square dx is equal to formula namakku theriyum tan inverse x by a. Okay, va? So adha nama inge use panna porom. So that is equal to root of 2 by pi. So tan inverse of s ku bala inge x ku bala s, so tan inverse of s by a. So left side la irundhu pathinga Fourier sine transform of function enna appadina e power minus ax by x. Okay, so we have to e power minus ax by x function Fourier sine transform find. Okay, so we have to find this function Fourier sine transform find. So in the function we have to denominator x and the two terms split. Okay, and e power minus ax by x minus e power minus bx by x. Okay, so e power minus ax by x answer and put strong. So e power minus bx by x value. So just a day a equal energy b. So we have to find similarly Fourier sine transform of e power minus bx by x is equal to root of 2 by pi into tan inverse. Okay, va? So s by a equal to b. Okay, va? So e power minus ax by x, e power minus bx by x. So we will find sine transform. Find. Okay, va? So here we will find the value. So to find Fourier sine transform of e power minus ax minus e power minus bx by x. So that is Fourier sine transform of e power minus ax minus e power minus bx by x is equal to Fourier sine transform of the by x and the term and then split from e power minus ax by x minus e power minus bx by x. Okay, so that is equal to Fourier sine transform of e power minus ax by x minus Fourier sine transform of e power minus bx by x. So enna pannikalam appadina, so linear property padi rendu term kana Fourier sine transform find panna vendi irundhuchu appadina nam enna pannikalam rendu term ku thani thaniya apply pannikalam. So nadula plus na plus minus na minus. Okay, va? So by linear property, by linear property. Okay, so இப்ப இந்த ரெண்டு வேல்யூமே நமக்கு தெரியுமா, சோ அப்படியே ரிப்ளேஸ் பண்ணிடலாம். சோ அப்ப தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 பை பை இன்டு tan இன்வர்ஸ் s பை a மைனஸ் ரூட் ஆஃப் 2 பை பை இன்டு tan இன்வர்ஸ் s பை b. ஓகே, சோ இந்த ரூட் ஆஃப் 2 பை பை வேணா ரெண்டு டம்ல இருந்து காமனா வெளிய எடுத்துக்கலாம். சோ ரூட் ஆஃப் 2 பை பை வெளிய எடுத்துட்டோம்னா ரிமைனிங் பாத்தீங்கன்னா tan இன்வர்ஸ் s பை a மைனஸ் tan இன்வர்ஸ் s பை b. okay, so let's see the Fourier sine transform of e power minus ax minus e power minus bx by x. So in a point, so e power minus ax minus e power minus bx by x in the Fourier transform find money term. Okay, so in the problem adikadi university question la ketirukanga seriya. So in the problem sine transform irukku cosine transform irukku, so rendume adikadi university questions la adikadi maathi maathi ketirukanga. Okay, so cosine transform la explain panna maathiradha. Okay, va? Sometimes enna panikalam appadina find nu idha mattume ketiruvanga. Okay, va? So ipdi ketanga nam enna panikino e power minus ax by x ku find pannittu adukapra dhaan adha find panna mudiyum. Okay, so next video la vera oru padathula paakalam.